வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தரப்போகிறேன். சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் இல்லை கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பேட்ச் எப்போ முடியுது அப்படின்னா பிப்ரவரி 28. ஸோ இந்த மந்த்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. சப்போஸ் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7800 வரும். ஸோ மொத்தமாக வந்து நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 யூனிட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3500 பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்க பே பண்ணி வாங்கின பிறகு ஸோ உங்ககிட்ட அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு எப்போ வந்து மணி வருதோ, ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்திருக்கிற 6 to 10 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 15 டேஸ் லேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு, ஸோ அகைன் இருக்கிற 6 to 10 யூனிட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ 2001 2019 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பே, ஸோ 800 வரும். சப்போஸ் யாருன்னா தனியாக இது மட்டுமே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ 7800 ருபீஸ் வரும். ஸோ இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் மாதிரி எப்படி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் வந்து ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பேட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நியூ பேட்ச் வரவங்களுக்கு ஸோ நியூ பேட்ச் அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதனுடைய ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த பேட்ச் இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த 28ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளானோட அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எப்படி எப்படி படிக்கணும், ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஸோ எப்படி வந்து இந்த ஃபேஸ் பண்ண எக்ஸாம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் மேபி ரைஸ் பண்ணுவாங்கன்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஃபர்தராக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நான் போட்டு விட்ருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ டாபிக் வைஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி நோட்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு எப்படின்னா இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிடலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிடலான்ற ஒரு தன்னம்பிக்கையை கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு விஷயம், நம்ம மெட்டீரியல்ஸை நீங்கள் படித்தாலே போதும், புதுசாக நீங்கள் போய்ட்டு வேறு எதனா நோட்ஸை போய் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னா அவசியமே இருக்காது. இன்னொரு விஷயம், யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாபிக் வைஸ் கொடுக்கும்போது இது எல்லாமே யூனிட் வைஸாக லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்து ஸோ கீ ஆன்சரும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸி வேவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பே பண்ண பிறகு எங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் பே பண்ணிக்கணும்னு அனுப்பிச்சி விட்ருவோம். ப்ளஸ் நம்மளுடைய இன்னொரு மெட்டீரியல்ஸ், ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் டிலேலாம் பண்ணுறதில்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ மறுநாள் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உடனுக்குடனே அந்த வேலையை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். ஏன்னா எக்ஸாம் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக ஸோ நாங்கள் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் யூனிட் வைஸ் ரிவிஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம வீடியோ கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக நடக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை அடிஷ்னலாக உங்களுக்கு எதனா கைடன்ஸ் வேணுனாலோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஸ்மரைஸ் அகாடமி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ஸோ உங்களுடைய பெனிஃபிட்டாக இருக்கும்னு என்னுடைய ஐடியாஸ் தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக எனக்கு கால் பண்ணி ஸோ உங்களுடைய டவுட்டோ இல்லை கன்ஃபியூஷன்ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ரிகார்டிங் நம்ம மெட்டீரியல்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. இதில் நான் சொல்லிட்டேன் ப்ரீவியஸாக மொத்தமாக எல்லா விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் ஒரு சிலதெல்லாம் அப்லோட் பண்ணி லிங்க் வச்சுட்ருக்குறோம். ஸோ அந்த லிங்க் வீடியோஸும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா 8, 9, 10 ஸோ இந்த மூணு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபோக்கஸிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அடிஷ்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே நான் கொடுக்குறோம். ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 7,800 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய வீடியோ கிளாஸஸாக இருக்கட்டும் இல்லை டிஸ்கஷன் கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் வந்துச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம். லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒன்லி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போது அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த கிளாஸஸை நீங்கள் லிசன் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ஸோ செல்ஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் கையில் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்டடிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இதுக்கு மேலே தான் மெட்டீரியல்ஸை எடுக்க போகிறேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த விஷயத்த பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த 10 யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எடுத்து முடித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்குள்ளே ஸோ இந்த எக்ஸாமை கரெக்டான முறையில் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சு போயிட்டே இருக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் எதனா ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஃபர்தராக உங்களுக்கு எதனா டவுட் வேணும் இருந்துச்சு டீட்டெயில் இருந்துச்சுன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் யாரனா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூகுள் பே அதே மாதிரி ஃபோன்பே எதனா வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணலாம். மணிஸை சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக. ஸோ உங்களுக்கு பேங்க் மூலயமா தான் நீங்கள் சென்ட் பண்ண அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு மெசேஜ் பண்ணி ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.